வணக்கம் நண்பன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கில் டெலிகாஸ்டான மிஸ்டர் ரோபோட் அப்படிங்கிற சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 9 ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எபிசோட் 8 எண்டை பொறுத்த வரைக்கும் எலியட் ஆல்ரசன், அவன் கூட இருக்கக்கூடிய டார்லின் தன்னோட சிஸ்டர்னோ, அண்ட் மிஸ்டர் ரோபோட் அப்படிங்கிற கேரக்டர் தன்னோட அப்பா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறான். பட் தான் இறந்து போனதாக நினச்ச அப்பா எப்படி உயிரோடு இருக்காரு, அண்ட் இதெல்லாம் தான் எப்படி மறந்தான் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே மிஸ்டர் ரோபோட் வந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அதோட 8 எபிசோடு முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 9 எபிசோடை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. மிஸ்டர் ரோபோட் எலியட் ஆல்ரசனோட அப்பா ஒரு சின்ன கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கக்கூடிய கடை வச்சிருக்காரு. அந்த ஷாப்புக்கு ஒரு கஸ்டமர் ஒருத்தன் வரான், அவன் வந்து ரொம்பவே கத்துறான். அவன் கத்துறதுக்கான காரணம், அவன் இந்த கம்பெனியில் ஒரு பொருள் வாங்க வரும்போது அவனோட பஸ்ல இருந்த காசை எலியட் எடுத்துட்டான். ஸோ அந்த காசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் எலியட்டோட அப்பா சொல்லிடுறான், அதெல்லாம் என்னால் அவன்கிட்ட கேட்க முடியாது, அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரை அனுப்பிச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் எலியட்டை கூப்பிட்டு அந்த காசு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். எலியட் தான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் மிஸ்டர் ரோபோட் மறுபடியும் கேட்குறான், எலியட்டும் காசை கொடுக்குறான். பட் எலியட்டை எதுவுமே சொல்லாமல் அந்த காசை வச்சு அவனை மூவி பார்க்க கூட்டிகிட்டு போகிறான். அப்போ எலியட் கேட்குறான், நான் பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டுவேன்னு நினச்சேன், நீங்கள் ஏன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு. அதுக்கு எலியட்டோட அப்பாவனை மிஸ்டர் ரோபோட் சொல்கிறான், நீ பண்ண விஷயம் தப்பாக இருக்கலாம், ஆனால் நீ ஒரு நல்ல பையன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் கரண்ட் டைமில் எனக்கு வருது, எலியட்டோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே மிஸ்டர் ரோபோட் நின்றுட்டு இருக்கான். அவன ரூம் குள்ள கூப்பிடுறான். மிஸ்டர் ரோபோட் உள்ள வந்தானே, இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரேன், இது ரொம்பவே நல்லா இருக்கு. எலியட் ரொம்பவே ஷாக்ல இருக்கான். அவன் திரும்பவும் கேக்குறான், என்னால நம்ப முடியல நீங்க இருக்க அப்படினு. அதுக்கு மிஸ்டர் ரோபோட் சொல்றான், நான் நினைச்சேன் நீ என்ன எப்ப கண்டுபிடிப்ப அப்படினு, அதே டைம் நீ டார்லினையும் மறந்திருக்க, ஸோ எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே எலியட் ரொம்ப கோமா அவனோட கழுத்தை பிடிச்சி, நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ நாளாக எதையுமே சொல்லலை, நான் இறந்துட்டு தான் நினச்சேன், இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் மேலே கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கான். எலியட் ரொம்பவே கத்துறத பார்த்த மிஸ்டர் ரோபோட் சொல்கிறான், நீ ரொம்ப கத்தி பேசாத, அவங்க நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். யார் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எலியட் கேட்குறான். அதுக்கு மிஸ்டர் ரோபோட் சொல்கிறான், நான் லாஸ்ட்டாக டைரல் வெளிக்கு போய் பார்த்தேன், அந்த மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக போகலை, இப்போ அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீயும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்றது பிடிக்கல, நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க பார்க்கறாங்க. உடனே எலியட் சொல்றான், இதனால தான் அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா, நீ இழுத்து விட்ட ப்ராப்ளத்துல தான் இவ்வளவு நாள் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மிஸ்டர் ரோபோட் சொல்றான், நீயே யோசிச்சு பாரு, உனக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இல்ல, உன்னை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா எலியட் இன்னும் ஷாக் ஆகுது. மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் பைத்தியமா, என்ன யாரு கண்ட்ரோல் பண்றா, இதுல எதுவாவது ரியலா நடக்குதா அப்படின்னு மைண்ட்ல நினைச்சிட்டே வெளியே மிஸ்டர் ரோபோட் கிட்ட பயங்கரமா கோவப்படுறான். மிஸ்டர் ரோபோட் சொல்றான், நீ பொறுமையாயிரு, இங்க வெளியே இருக்கிறவங்க நம்மளை எப்படியும் கொலை பண்ண பார்ப்பாங்க, நம்ம முதல்ல எங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு எலியட் சொல்றான், நான் டார்லினை விட்டுட்டு வர மாட்டேன் அப்படின்னு. அப்ப மிஸ்டர் ரோபோட் சொல்றான், இப்போ நீ ஏன் கூட வந்தனாம், நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பார்ப்போம், இந்த விஷயத்தை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னா எலியட்டுக்கு இன்னும் கோவம் வருது, இவ்வளவு பெரிய விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வேற எந்த விஷயத்தை நம்ம பண்ண போறோம், முதல்ல இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக கோவப்படுறான். உடனே மிஸ்டர் ரோபோட் சொல்றான், சரி நீ கேட்குற மாதிரியே பண்றேன், இப்போ நீ ஏன் கூட வா, எனக்கு இத்தனை வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு கிளம்புறான். தென் ஆல் சேஃபோட சிஇஓன கிடியனை காட்டுறாங்க. கிடியன் அவன் வீட்டில் இருந்து ரெடியாகி கம்பெனிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். கிடியனோட பாய் ஃப்ரெண்டு கேட்குறான், எதுக்காக நீ இவ்வளோ சோகமாக இருக்க, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. கிடியன் சொல்கிறான், என்னோட லைஃபோட ஒர்க் அப்படிங்கிறது முடிய போகுது, ஆல் சேஃபை இனி காப்பாற்றவே முடியாது, வேற எந்த கம்பெனியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துலேருந்து ஓவர் கம் பண்ணிடலாம், ஆனால் நம்ம டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இப்போ நம்மளே ஹேக் பண்ணிட்டாங்க, இவ்வளோ பெரிய அடியிலேருந்து நான் எப்படி ரிகவரி ஆக போகிறேன், என் லைஃபே ஃபெயிலியர், நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கிடியனோட பாய் ஃப்ரெண்ட் அவனுக்கு இது ஃபெயிலியர் இல்ல, இதுல இருந்து நம்ம கண்டிப்பா வெளியே வரலாம் அப்படினு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். தென் ஏஞ்சலாவை காட்டுறாங்க. ஏஞ்சலா அவளோட லாயரை பார்க்கிறதுக்காக வரா. லாயர் ஆபீஸ்ல எல்லாரும் பிஸியா இருக்காங்க, ஏன்னா இந்த ஈகாப்ஸ்க்கு எதிரான கேஸ்ல அவங்க வின்னிங் டைம்க்கு வந்துட்டாங்க, அதுக்கெல்லாம் காரணம் ஏஞ்சலா தான். அவளை பார்த்தேனா லாயர் உள்ள கூட்டிட்டு போறா. என்னாச்சு நீ வர்க்குக்கு போலியா, இங்க வந்திருக்க அப்படினு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு ஏஞ்சலா, அந்த வர்க்கை விட்டுட்டேன், இப்போ நான் உன்னை பார்க்கிறதுக்காக வந்திருக்கேன், உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பண்றேன் அப்படினு சொல்லி அங்க ஜாப் கேக்குறா. பட் அந்த லாயர், இங்க உனக்கான ஜாப் இல்ல, இங்க உனக்கு லைஃபும் இல்லை, ஸோ நீ வேற வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே அவளோட ஒர்க்கில் பிஸியாக இருக்கா, ஏஞ்சலாவை கண்டுக்கல, அதனால ஏஞ்சலா டிசப்பாயின்மெண்ட்டாக அங்கேருந்து கிளம்புறான். அவள் போயிட்டு இருக்கும்போதே அவளுக்கு டார்லின் கிட்டேருந்து ஃபோன் வருது. டார்லின் சொல்கிறான், நான் எலியட்டை தேடிக்கிட்டு இருக்கேன், அவன் ஆஃபீஸ்க்கும் போகலை, அவன் மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட்டான், லாஸ்ட் நைட் என்னையே கிஸ் பண்ண பார்த்தான், லாஸ்ட் டைம் அவனுக்கு இப்படி ஆனப்போ அவனை நீ தான் கண்டுபிடிச்ச, ஸோ எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே ஏஞ்சலாவன் கிளம்பி போய் டார்லினை மீட் பண்ணுறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. அந்த பிளேஸில் போய் எலியட்டை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, பட் எலியட் அங்கே இல்லை. ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. டார்லின் கேட்குறா, இதுக்கு மேலே உனக்கு வேறு ஏதாவது இடம் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு ஏஞ்சலா சொல்கிறா, லாஸ்ட் டைம் இப்படி ஆனப்போ இங்கே தான் வந்தான், இது
இதுதான் அவனோட ஹைட் அவுட் பிளேஸ். இதை தவிர எனக்கு வேற எந்த விஷயமும் தெரியாது. இப்ப நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு எலியட்ட சுத்தமா தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அவன் என்கிட்ட சரியா பேசுறது இல்ல, அவனை பத்தி எனக்கு எந்த விஷயமுமே தெரியல, எனக்கு இதுக்கு மேல எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. உடனே டார்லின் சொல்றா, போன வாட்டி மாதிரி இல்ல, இந்த வாட்டி அவன் முழு சைக்கோவா மாறிட்டான், கண்டிப்பா நம்ம அவனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஏஞ்சலா சொல்றா, எனக்கு ஒண்ணுதான் புரியல, நீயும் அவனும் அந்த அளவு க்ளோஸே கிடையாது. உண்மையை சொல்ல போனா நீ இந்த சிட்டிக்கு வரது வரைக்கும் எலியட் ரொம்பவே நல்லா இருந்தான். நீங்க வந்த அப்புறம் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறீங்க, அதிகமான ரகசியமான மீட்டிங்ஸ், ரகசியமான டாக் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஒருவேளை நீ என்கிட்ட உண்மையை சொன்ன அப்படின்னா நான் அவனை ஹெல்ப் பண்றேன், கண்டிப்பா நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு டார்லின் சொல்றா, அவன் என்னோட பிரதர், அது மட்டுமே ரீசன் போதும், வேற எந்த ரீசனும் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கோவமா கிளம்பிடுறான். தென் எலியட்டை காட்டுறாங்க. எலியட்டும் மிஸ்டர் ரோபோட்டும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ற அந்த ஆட்களை எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு தனியா இங்க வந்திருக்காங்க. எலியட் மிஸ்டர் ரோபோ கிட்ட நிறைய விஷயத்தை கேட்டுட்டே இருக்கான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் ரோபோட் அவங்ககிட்ட கேட்கிறான், உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு எலியட் சொல்றான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சின்ன வயசா இருக்கிறப்போ நான் இந்த வழியா தான் டவுனுக்கு போவேன், டவுனுக்கு போறப்போ டவுனுக்கு போற வெஹிக்கிளே எது சேஃபான வெஹிக்கிள் அப்படிங்கறதுல பார்த்து ஏறுவேன், ஆனா வரப்போ எது ரொம்ப டேஞ்சரோ அதை தான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு சுத்தமா பிடிக்காது, அதை நான் ரொம்பவே வெறுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே மிஸ்டர் ரோபோட் சொல்றான், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, இப்போ நம்மளோட வீட்டுல அவ கிடையாது, ஒன்னு அவளால கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த டைம்ல அங்க சூட் போட்டுட்டு யாரோ வராங்க, இதை பார்த்தோன்னா அது எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல உட்காந்துட்டு சுத்தி முத்தி பாக்குறான். இவனை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு தோணுது. தென் டைரல் வெலிக்க காட்டுறாங்க. டைரல் வெலிக்கும் அவனோட ஒய்ஃபும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. டைரல் வெலிக்கோட ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தைய பார்த்துட்டு டைரல் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறான். ஆனா டைரலோட ஒய்ஃபான ஜோயானா அந்த அளவு சந்தோஷமா இல்ல. அவ குழந்தைய பார்த்துட்டு சொல்றா, இந்த குழந்தை எனக்கு அந்த பொண்ணை ஞாபகப்படுத்துது. ஆமா, அவ பொண்ணு தான், இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளயும் அவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்கு. டைரலுக்கு எதுவுமே புரியல, நீ எந்த பொண்ணை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ஜெயானா மறுபடியும் சொல்றா, நான் 15 வயசா இருக்கும்போது ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ண, நீ அந்த ஃபார்மை ஏதோ அட்ரஸ் ஃபில் பண்ற ஃபார்ம்னு நினைக்காத, அது வேற அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பிறந்து அந்த குழந்தைய விட்டதை பத்தி சொல்றா. இதை கேட்டோடனே டைரல் வெளிக்கு சொல்றான், நீ ஏன் இதை இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல, நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் அவனோட ஹஸ்பண்ட், நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஜெயானா சொல்றா, நீ இதை மட்டும் பேசாத, இதுக்கு மேல நீ எனக்கு தேவை கிடையாது, நான் ஒரு எந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை எதிர்பார்த்தனோ இப்ப நீ அந்த ஆளு கிடையாது, இனி நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டோடனே டைரல் ரொம்பவே ஷாக்கா, நீ கோவப்படாத, நான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும், பட் அதை ஃபிக்ஸ் பண்ண என்கிட்ட ஐடியா இருக்கு, நான் அதை கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அப்ப ஜெயானா சொல்றா, உனக்கிட்ட ஃபிக்ஸ் பண்ண வழி இருக்குன்னா அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். தென் கிடியன் வீட்ல இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கான். போற வழியில போன எபிசோட்ல எலியட் டேட்டா ரிகவரி பண்றதுக்காக ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்துருப்பான், அந்த இடத்துல தான் ஒயிட் ரோஸ் மீட் பண்ணிருப்பான். அந்த ஷாப்ல அந்த ஹார்ட் டிஸ்க் வாங்குறதுக்காக போறான். போய் பார்த்தா அந்த ஷாப் முழுக்க எரிஞ்சிருக்கு. அந்த ஷாப்போட ஓனர்கிட்ட ஹார்ட் டிஸ்க் பத்தி கேக்குறான். கண்டிப்பா அந்த ஹார்ட் டிஸ்க்கும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிடியன் ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா கிளம்புறான். அதுக்கப்புறம் டைரலை காட்டுறாங்க. டைரல் அவனோட ஆபீஸ்க்கு போய் சேர்றான். அவனோட ஆபீஸ்க்கு இவன் முத முதல்ல பார்த்த அந்த போர்டு மெம்பரான பிலிப் அப்படிங்கிறவன் வரான். வந்து டைரல் கிட்ட பேசுறான். டைரலும் அவங்க கிட்ட ஃபார்முலா பேசுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிறந்த குழந்தைக்கு பொக்கே அனுப்புனதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிலிப் சொல்றான், அதை உண்மையில நான் அனுப்பல, என்னோட செக்ரட்டரி அன்வர் தான் அனுப்புறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த அன்வரை தான் ஒரு பப்ல மீட் பண்ணி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பான். டைரல் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பிலிப் சொல்றான், நான் உன்ன வேலையை விட்டு தூக்குறேன், அதுக்கான காரணம் இப்ப கரண்டா இருக்கக்கூடிய சிடிஓட ஒய்ஃப் இறந்த மேட்டர்ல போலீஸோட பிரைம் சஸ்பெக்ட் நீ தான், நீ தப்பு பண்ணிருக்க மாட்ட அப்படின்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இப்போ நீ இங்க இருக்கிறது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், நீ உன்னோட லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு முடிவு எடுத்திருக்க, அந்த முடிவு தப்பா இருக்கு, ஸோ அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடி, அதுல இருந்து கத்துக்கோ, அதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். டைரல் வெலிக் பயங்கரமா கத்துறான், என்னோட வாழ்க்கையில இந்த கம்பெனிக்காக பல விஷயத்தை பண்ணியிருக்கேன், ரொம்பவே சீக்கிரமா நிறைய ப்ரமோஷன் வாங்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அந்த அளவு நான் உழைச்சிருக்கேன் அப்படின்னு, ஆனா என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ரொம்பவே கோவத்தோட டைரல் வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கான். ரெண்டு டிடெக்டிவும் வந்து டைலர்கிட்ட குவெஸ்டின் கேக்குறாங்க. டைரல் ரொம்ப கோமா, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லைனா என்னோட லாயர் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் எலியட்டை காட்டுறாங்க. எலியட்டும் மிஸ்டர் ரோபோட்டும் அவங்க சின்ன வயசுல இருந்த அந்த வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வீட்டுல ஒரு ரூமா போயிட்டு இருக்கும்போது பர்டிகுலரா ஒரு ரூம்ல எலியட் நிக்கிறான். இதுதான் என்னோட ரூம், இந்த இடத்துலதான் அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். மிஸ்டர் ரோபோட் சொல்றான், அதெல்லாம்
தான் விடு, முதல்ல இந்த ரூம்ல இருந்து வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுறான். ஆனா எலியட் வர மறுத்துறான். அப்படியே அந்த ஜன்னல் பக்கத்துல போயிட்டு சொல்றான், நான் 8 வயசா இருக்கும்போது இதுல இருந்து நீ தான் என்ன புடிச்சு தள்ளிவிட்ட, அதை நீ எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். மிஸ்டர் ரோபோட் பேசி கன்வின்ஸ் பண்ண பாக்குறான், இங்க பாரு உனக்கு கோபம் ஏன் மேல கிடையாது, எனக்கிட்ட நீ அப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஓ மேலேயே உனக்கு கோபம், அதனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு, இப்ப நம்ம அதெல்லாம் விட்டுலாம், கோபத்தை எல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி நான் எல்லா கோபத்தையும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ரோபோட்டை பிடிச்சி அதே ஜன்னல் இருந்து எலியட் கீழே தள்ளி போடுறான். அதுக்கப்புறமா ஏஞ்சலாவை காட்டுறாங்க. ஏஞ்சலா அவளோட வீட்டில் உட்காந்து டெரி கோல்பியை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஏஞ்சலாவோட அப்பா வீட்டுக்குள்ளே வரான், வந்துட்டு சொல்கிறான், நான் இப்போ தான் டார்லினை பார்த்தேன், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவளோட பழைய வீட்டில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே ஏஞ்சலாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு, இவன் இங்கே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பி போறான். தென் கிடியனை காட்டுறாங்க, கிடியன் அவனோட ஆஃபீஸ்க்கு வந்து சேர்றான். ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அவனுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கு, இந்த இகாப்ஸோட சர்வரில் இருக்கக்கூடிய ஹனி பாட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இவனோட ஃபோனை எலியட் ஹேக் பண்ணி அதுலேருந்து மெசேஜ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணியிருப்பான். சோ கிடியன் அந்த கம்பெனிட்ட பயங்கரமா பேசுறான், அந்த ஹனி பாட்டை நான் ரிமூவ் பண்ண சொல்லல, இங்க ஆல்ரெடி ஹேக் அப்படிங்கிறது நடந்திருக்கு, சோ திரும்ப நீங்க அந்த ஹனி பாட்டை வைக்கணும், ஆனா அந்த எண்ட்ல இருக்கக்கூடியவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அந்த ஆர்டரை கொடுத்தது டைரல் வெல்லிக் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா கிடியனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது, ஏன்னா டைரல் வெல்லிக்கு எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிடியன் சொல்லி அனுப்பிச்சிருப்பான். தென் அகைன் ஏஞ்சலாவை காட்டுறாங்க, ஏஞ்சலா எலியட்டோட பழைய வீட்டுக்குள்ள போய் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு தேடுறா. அங்க டார்லின் இருக்கா, ரெண்டு பேரும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மெமரிஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனர் வந்துறான். வெளிய போயிட்டே ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கப்போ மேல இந்த எலியட்டோட ரூம்ல இருந்து கண்ணாடி எல்லாம் உடஞ்சி கீழே கிடக்கிறத பாக்குறாங்க. சோ கண்டிப்பா எலியட் இங்க தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலியட்டை தேடி ஓடுறாங்க. எலியட் மிஸ்டர் ரோபோட்டை லைட்டா இழுத்துக்கிட்டு ஒரு செமட்ரி பக்கமா போயிட்டு இருக்கான். தூரமா அங்க இருந்து ஏஞ்சலாவும் டார்லினும் வந்து எலியட்டை கூப்பிடுறாங்க. எலியட் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுறான். ஆனா மிஸ்டர் ரோபோட் ரொம்பவே பயப்படுறான். அப்படியே மிஸ்டர் ரோபோட் எலியட்டை சொல்றான், நான் உன்ன ப்ரொடெக்ட் பண்ணனும் நினைச்சேன், ஆனா டைம் முடிஞ்சு போச்சு, இவங்க வந்துட்டாங்க. எலியட்டுக்கு எதுவுமே புரியல. எலியட் சொல்றான், என்ன சொல்ற, அது டார்லினும் ஏஞ்சலாவும் நீ இவங்க கிட்ட இருந்து என்ன எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணனும். மிஸ்டர் ரோபோட் அதுக்கு பதில் சொல்லாம வேற ஒன்னு பேச ஆரம்பிக்கிறான், நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், பட் எல்லாமே ஸ்பீடா நடந்து போச்சு, என்னால சொல்ல முடியல, நீ என்ன நம்பு, யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன், அவங்க நம்மளை பிரிக்க பார்ப்பாங்க, ஆனா அதுக்கு நீ ஒத்துக்காத. எலியட் மறுபடியும் கேக்குறான், அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு நம்மளை பிரிக்க பார்க்க போறாங்க. ஆனா மிஸ்டர் ரோபோட் இதுக்கும் பதில் சொல்ல அவன் சொல்றான், நான் எப்படியும் உன்னை விட்டு போக மாட்டேன், எப்போ உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செமட்ரி பக்கமாவே உட்கார்ந்துறான். டார்லினும் ஏஞ்சலா வந்து சேர்றாங்க. டார்லின் பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. எலியட் கிட்ட கேக்குறா, நீ என்ன பண்ற அப்படின்னு. எலியட் சொல்றான், இவன் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு டார்லின் கேக்குறா, யார நீ சொல்ற அப்படின்னு. எலியட் கீழே பாக்குறான், அவங்க இருந்த மிஸ்டர் ரோபோட்டை காணோம், ஆனா அந்த இடத்துல அவனோட அப்பாவோட கலர் அப்படிங்கிறது இருக்கு. இதை பார்த்தோன்னா எலியட்டுக்கு எதுவுமே புரியல, ஷாக் ஆகி அழ ஆரம்பிக்கிறான். டார்லின் மறுபடியும் கேக்குறான், நீ யாருகிட்ட பேசிட்டு இருந்த. எலியட் மைண்டுக்குள்ள பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான், இது நடந்துருச்சு இல்ல, இது நடந்துருச்சு இல்ல அப்படின்னு. அப்படியே பயங்கர ரிக்ரெட்டோட ரெண்டு பேரையும் பாக்குறான். ஏஞ்சலா கேக்குறா, நீ யாருகிட்ட பேசிட்டு இருந்த நினைச்சிட்டு இருந்த எலியட் அப்படின்னு. எலியட் அப்படியே திரும்பிட்டு அழுதுட்டே மைண்ட்ல யோசிக்கிறான், நீங்க நானே சொல்லணும்னு நினைக்கிறீங்கல்ல, நான் தான் மிஸ்டர் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். அதுக்கப்புறம் இந்த சீன் கட் ஆகி அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல ஓபன் ஆகுது. எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் அப்படியே இந்த சீன் கட் ஆகி ரயில்வே ஸ்டேஷன்ல ஓபன் ஆகுது. ஏஞ்சலா கிட்டயும் டார்லின் கிட்டயும் அவங்களுக்கு எவ்வளவு தெரியணுமோ அந்த அளவு உண்மையை மட்டும் சொல்றான். ஏஞ்சலா எலியட் கிட்ட வந்து ஆறுதலா பேசிட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் டார்லினும் எலியட்டும் ட்ரெயின்ல ஏறி சிட்டிக்கு கிளம்புறாங்க. எலியட் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். டார்லின் சொல்றா, எனக்கு உண்மை தெரியணும், எந்த அளவுக்கு உனக்கு ஞாபகம் இருக்குது, ஏன்னா இந்த பிளான்ல நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம், இந்த பிளானை நீ தான் கொண்டுட்டு வந்த, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதா, உன்னோட பிளான் உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இந்த எப்சோசைட்டியே உன்னோட ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டோன்னே எலியட் டீப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறான் எப்சோசைட்டியை பத்தி. தென் கிடியனை காட்டுறாங்க, கிடியன் இ காப்ஸுக்கு போறான். அங்க போய் டைரல் வெளிக்க தேடுறான். ஒரு ஜாப் அப்படிங்கறத ஆஃபர் பண்றான். இதை
சேனலாக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதிராக தான் நான் ஒரு கேஸே நடத்திட்டு இருக்கேன். பட் எனக்கு எதுக்காக ஜாப் ஆஃபர் தரணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அதுக்கு டெரி கால்பி பதில் சொல்கிறான், இப்போ இ காப்ஸுக்கு தேவை இந்த மாதிரி எங்கான ஒரு ஆள் தான். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய கார்பரேட் கிட்ட வெஞ்சன்ஸ் எல்லாமே இருக்காது, இவங்களுக்கு எல்லாமே பிஸ்னஸ் தான். இவ்வளோ பெரிய காசு லாஸ் ஆனது எந்த விஷயமும் கிடையாது. இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்காகவே முன்னாடியே ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஃபண்டினாலேயே இன்னும் பெரிய ஃபண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஆஃபரை நீ கன்சிடர் பண்ணுவ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் இவங்க யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஏஞ்சலாவும் இதை பத்தி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கான். தென் டார்லியட்டும் டார்லினும் எலியட்டோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. எலியட் மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்கிறான் எது ரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல டார்லின் சொல்றான், நான் உன்னோட மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் நீ வீட்டிலேயே இருந்துக்கோ அப்படின்னு. எலியட் டார்லின்ட்ட சொல்றான், இந்த பிளானை எல்லாம் ஸ்டாப் பண்ணோம், ஏன்னா இந்த பிளான் பண்ணது நான் இல்லை அவன் தான். அப்ப டார்லின் சொல்றான், நம்ம இந்த பிளானை பண்ணது ஒரு ரீசன்காக, அந்த ரீசன் அப்படிங்கிறது ரொம்பவே உண்மையான ஒண்ணு. இந்த பிளான் உன்னோட தான், ஒருவேளை அவன் பண்ணதா நீ நினைச்சாலும் அவனும் உனக்குள்ள ஒரு அங்கம் தான், உன்னோட டீப் டவுன்ல இருந்த ஒரு ஆசை தான் இது. சோ நீ எதையும் நினைக்காத, இப்ப நான் போய் உனக்கான மெடிசினை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே கிளம்பிடுறான். அப்ப எலியட் அவனோட மைண்ட்ல யோசிக்கிறான், நீ என்னோட பிளேஸ்ல இருந்தா என்ன பண்ணிருப்பேன், நான் கிரேசி தான் ஆனா என்னோட பிளான் கிரேசி இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது யாரோ அவனோட கதவை தட்டுறாங்க. யாருன்னு ஓபன் பண்ணி பார்த்தா டைரல் வெள்ளிக்கு வரான். எலியட்டுக்கு பயங்கரமான ஷாக். டைரல் வெள்ளிக்கு சொல்றான், அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போறது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி உன்னை பார்க்க வந்தேன், நான் இங்க வந்தது யாருக்குமே தெரியாது, எனக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரியும், எஃப் சொசைட்டி பின்னாடி நீ தான் இருக்குன்னு தெரியும், இது எல்லாமே உன்னோட பிளான் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்லாம் கலத்திட்டு கையில க்ளோவ்ஸ் எல்லாம் போடுறான் அவனை அடிக்கிறதுக்காக. அப்படியே எலியட்ட பார்த்து சொல்றான், எனக்கு இப்போ உன்னோட பிளானை பத்தி ஃபுல்லா தெரியணும், ஏன்னா இது நீ வெறும் ரிவெஞ்சுக்காக பண்ணல, சோ உனோட பிளானை பத்தி எல்லாத்தையுமே எனக்கு சொல்லு. தென் இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. எலியட்டும் டைரல் வெளிக்கும் எலியட்டோட பேஸான அந்த ஆர்கேடுக்கு வந்து சேர்றாங்க. அதை பார்த்துட்டு டைரல் வெளிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுறான். அங்க ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்து கேட்கறான், இது எவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்கு, இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு எலியட் பதில் சொல்றான், எவ்வளவு நாளா தெரியல, ஆனா இது கோடை டீக்ரிப்ட் பண்ணிட்டு இருக்கு. இகாப்ஸோட மொத்த ஃபைனான்சியல் டேட்டாவையும் இது டீக்ரிப்ட் பண்ணுது. ஒரு வாட்டி இந்த டீக்ரிப்ட் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரே பட்டனை பிரஸ் பண்ணா போதும், இந்த மொத்த ஃபைனான்சியல் டேட்டாவும் அழிஞ்சிடும், எல்லாமே செல்ஃபா டிலீட் ஆயிடும். அப்ப டைரலுக்கு சொல்றான், இதுக்கு எல்லாமே பேக்கப் இருக்கு அப்படின்னு. அதுக்கு எலியட் சொல்றான், ஸ்டீல் மவுண்டன்ல இருக்க பேக்கப் தானே, அதை நான் ஆல்ரெடி அழிக்கிறதுக்கான பிளானை பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனே டைரலுக்கு சொல்றான், ஸ்டீல் மவுண்டன் வந்திருந்தியா அப்படின்னு. அப்படியே அவன் சொல்றான், அப்ப சைனால ஒரு பேக்கப் இருக்கு அப்படின்னு. அதுக்கு எலியட் சொல்றான், அதுக்கும் நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன், சரி இதை யாரெல்லாம் சேர்ந்து பண்றீங்க அப்படின்னு முடியுது. ஸோ இந்த எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எபிசோடில் எலியட்டோட மென்டல் கண்டிஷன் ஃபுல்லாக தெரிய வந்திருக்கு. எலியட்டோட இந்த பிளான் அப்படிங்கிறது எந்த அளவு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை.